வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி 10 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகக்கூடிய 2 பென்னி ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இந்த 2 பென்னி ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக இன்வெஸ்டருக்கு கொடுக்கறதுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த 2 ஸ்டாக்கையும் நம்ம இப்போ பை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை நம்மளால் கண்டிப்பாக புக் பண்ண முடியும். வாங்க அந்த 2 ஸ்டாக்கையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரகாஷ் ஸ்டீலாக். அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் 55 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 10% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் செக்டர் ஸ்டாக். அதுலேயும் ஸ்டீலில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த டியூப்பு அப்புறம் பைப்லாம் தயார் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு பொருளும் அந்த டியூப்பு அந்த ஒரு குழாய் மூலமாக அனுப்பிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா ஒரு வாட்டராக இருக்கட்டும் ஒரு கெமிக்கலாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் இந்த அயனில் போடும்போது நல்ல ஒரு ஹையாக நம்ம வந்து அதோட வாழ்நாளை அதிகப்படுத்த முடியும். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்குக்கு எப்போவுமே ஒரு வாண்டட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம ஃப்ளோட்டில் கம்பல்சரி ஆட் பண்ணிக்க நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக கண்டிப்பாக கொடுக்கும். இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப்பிடஸ் பார்த்திங்கன்னா 97 கோடி. வால்யூம் பார்த்திங்கன்னா 679,223. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூம் தான். ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா. பீட்டா வேல்யூ 0.66. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 தழுவி ட்ரேட் ஆனாலும் உங்கள் ஓன் இஸ் ஓன் இன்பேக்டில் வச்சு தான் ட்ரேட் ஆகாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் பார்த்திங்கன்னா உங்கள் ஓன் ஆஃப் த ஓன் இன்டராக்டில் வச்சு தான் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ பார்த்திங்கன்னா -12 இருக்காங்க. இது மட்டும் இந்த ஸ்டாக்கில் ஒரு நெகட்டிவ் தாட்டு. ஏர்னிங் பர் ஷேர் 5.28. டிடிஎம் பி ரேஷியோ பாருங்க நல்ல ஒரு பயப்பு 1.05. செக்டார் பி 24.54. ஸோ நல்ல ஒரு பையும் கால் தான். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் நாளைக்கு எடுத்துகிட்டு போனால் பட் ஷார்ட் டேமுக்கு நீங்கள் இப்போ சூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை நம்மளால் புக் பண்ண முடியும். 52 ஹை பார்த்திங்கன்னா 9 ரூபாய் 75 பைசா. 52 லோ பார்த்திங்கன்னா 0.70. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு எகைன் ஒரு கரப்ஷன் ஆகிட்டு எகைன் இப்போ ஒரு பாசிட்டிவ் சைட் போயிட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக 7 ரூபாய் 20 பைசா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக் இந்த ப்ரைஸை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வந்துருங்க. அது 1 வீக்காக இருந்தாலும் இந்த ப்ரைஸோட புக் பண்ணிட்டு வெளில வந்துருங்க. செகண்டாக என்ன ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னா கேபிசி குளோபல். 7 ரூபாய் 55 பைசாவில் ட்ரேட் ஆயிட்டுருக்காங்க. இன்றைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 5% இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸையும் புக் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கோட மெயின் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதாங்க அவங்க மெயின் செக்டர். ஸோ ரியல் எஸ்டேட் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக கண்டிப்பாக புக் பண்ணக்கூடிய. பட் இந்த ஸ்டாக் ரொம்ப ஒரு ஃபெயில் டவுன் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட 1 மந்தாக ஒரு நெகட்டிவ் தாட் தான் போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எகைன் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் ட்ரேட் ஆகிருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேமுக்கு கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்கெட் கேப்பிடலைஸ் 464 கோடி. வால்யூம் பார்த்தீங்கன்னா 1,68,78,600. ஸோ நல்ல ஒரு மார்க்கெட் கேப்பிடலைஸ் நல்ல ஒரு ஹை வால்யூமே ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட பீட்டா வேல்யூ 1.30. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தழுவி ட்ரேட் ஆனாலும் ஓன் இஸ் ஓன் இன்பேக்ட் தான் ட்ரேட் ஆகிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 ரூபா. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ரூபாயில் இருக்காங்க. பேனிங் பர் ஷேர் 0.45. பிஇ ரேஷியோ பாருங்கள் நல்ல ஒரு பயில்பு தான் 16.78. செக்டார் பி 41.14. இந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹை பாருங்கள் 24 ரூபாய் 75 பைசா. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 6 ரூபாய் 90 பைசா. ஸோ ஒரு லோவில் போயிட்டு எகைன் ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை ஒரு 1 மந்த் நம்ம ஹோல்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 8 ரூபாய் 90 பைசா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம்.